வணக்கம். நம்ம இப்போ கோவில்பட்டிக்கும் பக்கத்தில் பிள்ளையார்நத்தம் தூத்துக்குடி மாவட்டம் திரு தனசேகர் அவங்களோட இடத்துல இருக்கோம். நம்மளை பார்க்காமலே எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு குழு யாரும் வந்து செய்யலை, அவர் சொந்த செலவில் வரப்பெடுத்திருக்கிறாரு. ஒரு 3 ஏக்கர் குழி எடுத்திருக்கிறாரு, ஒரு 20 அடிக்கு ஜேசிபி வச்சு குழி எடுத்திருக்கிறாரு. சொல்லுங்கள் தாங்க, ஒரு சின்ன ஒரு அறிமுகம், இந்த மொத்தம் இந்த 3 ஏக்கருக்கும் வரப்பெடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? மொத்தமாக அந்த 3 ஏக்கர் வரப்படுக்கிறதுக்கு ஒரு 35 to 40,000 செலவாச்சுங்க. 40,000 இந்த வரப்பு போட்டிங்க? போட்டு போட்டு 3 லேயர் எடுத்து போட்டிங்க. முதல் லேயர் எடுத்து போட்டு, ரெண்டாவது லேயர் எடுத்து முதல் இதில் போட்டு, அடுத்தது பண்ணிட்டீங்க. 3 லேயர் எடுத்து சரி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் குழி எடுத்துட்டீங்க, அதுக்கு 35,000 முடிச்சிட்டீங்க. மண் வந்து சுலபமாக வந்திருக்குது. வண்டி கொஞ்சம் நல்ல வண்டியாக, வண்டி புது வண்டி நல்லா இருந்தது கொஞ்சம். சரி, நல்லது. இந்த குழி எடுத்ததுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க? குழி எடுத்து மொத்தம் வண்டிக்கு சேர்த்து ஒரு 25,000 வச்சுங்க. ஆனால் குழி வந்து 2 ஏக்கரில் தான் எடுத்துருக்கீங்க. 20 அடிக்கு ஒரு மோட்ரு. எத்தனை குழி எடுத்துருக்கீங்க? 110 குழி எடுத்துருக்கேன். சரி, இந்த குழி எடுக்கிறத பற்றி இங்கே அக்கம் பக்கத்துலலாம் நிறைய பயிர் வச்சுருக்காங்க, சோளம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சோளம் கண்ணு கட்டின வரைக்கும் சோளம் நிறைய பயிர் வச்சுருக்காங்க. உங்களுடைய அனுபவம், இந்த பக்கத்து மக்களோட ஆட்களை வச்சுலாம் குழியை சரி பண்ணியிருக்கீங்க, என்ன சொன்னாங்க? இதுக்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சோளம் இருக்குது, நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக காட்டை சும்மாவே போட்டு வச்சுக்கிறீங்க, இப்போ வந்து ஏதோ குழி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதான் சொன்னோம், வெப்பாதி குழின்னு சொல்லி சிலர் புரிய வைக்க போதும், புரிய வைக்க முடியல. அப்புறம் சொன்னோம், இந்த மாதிரி மழை காலம் வந்தாலும் குழியை மூடிடுவேன்னு சொன்னோம். ஏன்னா இப்போ மழை தண்ணியை சேமிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறேன், மறுபடியும் குழியை மூட போகிறேன்னு சொல்கிறேன். ஏதோ நம்மளை பார்த்தா லூஸ் இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வரப்படுத்து ஒரு வாரம் வந்து வரப்படுத்துட்டு போனோம், அப்புறம் மறுபடியும் 6 மாதம் கழிச்சு வந்து குழி எடுத்துக்கிறோம். ஏதோ இவனுக்கு காசும் இருக்க மாட்டிருக்கு, ஏதோ வேலை செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கு, சும்மா வந்து சரி நடக்கட்டு அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு மூடுற குழியை வேடி பார்க்குறாங்க. அள்ளி போட்டு திருப்பி மழை காலத்தில் முடிறதுக்கு ஏயா தோண்டிட்டு இருக்கீங்க குழியை அப்படின்னாங்களா? இதை மூட போறதுக்கு ஏயா குழியை தோண்டிட்டு இருக்கீங்க? இந்த படத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, சந்தானம் சொல்ற மாதிரி இல்லைங்க. இப்போ அந்த மூட்டைத்துக்கு எங்க போடு, அது எங்க போடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சும்மா பண்ணிட்டு இருக்க மாதிரி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி சரி, நல்லது, நன்றி. இது மாதிரி மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கு, எதுக்காக செய்யறோங்கிறதே தெரியல. நிறைய பேருக்கு வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான வேலை, அல்லது சும்மா காசு இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலேயே தான் இது வந்து பொதுவான பார்வையில், மக்கள் பார்வையில் இருக்கு. நிறைய நேரங்களில் எதையும் புரிஞ்சிக்கிறதே இல்லை. யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருளுக்கு அன்பு தெரியுது. எத்தன்மை தாயினும் பொருள் சரியா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருளுக்கு அன்பு தெரியுது. உண்மை என்னன்னு பார்க்கலன்னா அது அறிவே இல்லை அப்படின்னு அப்போவே சொல்லி கொடுத்துட்டான். நம்ம அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை சரியா. தொடர்ந்து இந்த பகுதி மக்களுடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கு. ராஜ்குமார் வந்து மக்களை மாற்றுறாரா? ராஜ்குமார் மக்கள் வந்து ராஜ்குமாரை மாற்றி திருப்பி ராஜ்குமார் நவீன கால வேளாண்மைக்கு போகிறாரா அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவுகள் சந்திப்போம். பெரியவங்க பார்க்குறாங்க. நன்றி. சொல்லுங்கள்லாம் வந்துட்டு இந்த ஏரியா பெரியவங்கெல்லாம், இப்போ நாங்கள் 50-60 வருஷம் விவசாயம் பண்ணுறோம், நீங்கள் இங்கே வந்து நெல் போட்டுருவீங்க போட போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்குதுங்க. சரி, நான் சொன்னேன் நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், போக நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை நினச்சா. நன்றி நன்றி, இதுக்காகவே உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன்.